Welcome to our channel India to Austria Vlogs. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேபி மெடிக்கல் கிட்ல நெசசரி திங்ஸ் அதோட சேர்த்து என்னென்ன க்ரூமிங் திங்ஸ்லாம் வந்து பேபிக்கு தேவைப்படுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் மார்ட்ல வாங்குனது. இதுல வந்து பேபி மெடிசன்ஸ் அவங்களோட க்ரூமிங் திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போறதுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதை தூக்கிறதுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன க்ரூமிங் திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பேபி கோம். ஸோ இது வந்து லவ் லேப்புங்கிற பிராண்டோடது. ஸோ இது வந்து நல்லா பிரிசில்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பேபி அவங்களோட ஹெட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கோம்பு. ஸோ இதிலே இன்னொரு கோம்பு இருக்குது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் பேபி ஆயிலெலாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஹெட்டில், அந்த டைம் வந்து இந்த கோம் இந்த கோம்பு வந்து அந்தளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த கோம்பு யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கோம்போட எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பபுள் பபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெட்டில் வந்து ஹர்ட் ஆகாது, யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த இதுதான் க்ரூமிங் செட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். க்ரூமிங் செட்டில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா பேபி நெயில் கட்டர். இது வந்து மீமிங்கிற பிராண்டோடது. ஸோ இது வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். நம்ம இதோட சின்ன நெயில் கட்டர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். பட் இது வந்து நல்லா நமக்கு கட் பண்ணும்போது மாமிஸ்க்குலாம் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நெயில் ஃபைலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்களோட நெயில் நம்ம ஃபைல் பண்ணும்போது அது ஹர்ட் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேபி மெடிசின்ஸ். கண்டிப்பாக இருக்க வேண்டிய மெடிசின்ஸ் வந்து விட்டமின் அண்ட் அயன் ட்ராப்ஸ். ஸோ இது வந்து என்னோட பேபிக்கு வந்து என்னோட டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ண மெடிசின்ஸ். ஸோ விட்டமின் ட்ராப்ஸ் வந்து அந்தந்த பிராண்டை பொறுத்து 0.5 ml, 1 ml அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து விட்டமின் அண்ட் அயன் ட்ராப்ஸ் வந்து அவங்கவுங்க பேபிக்கு டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் என்னென்னா மஸ்கிட்டோ பைட் பாம். இது வந்து மதர் ஸ்பார்ஷ் அப்படிங்கிற பிராண்டோடது. இது வந்து எனக்கு என் ரிலேட்டிவ் சஜஸ்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி பேபிக்கு மஸ்கிட்டோ பைட் அந்த மாதிரிலாம் ஆகும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்க்க போகிற அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் என்னென்னா தெர்மோமீட்டர். ஸோ அடிக்கடி நமக்கு பேபி டெம்பரேச்சர்லாம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போவுமே நம்ம மெடிக்கல் கிட்டில் கேரி பண்ணிக்கிறது வந்து நல்ல விஷயம். கம்பார்ட்மெண்ட் ஓவர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற திங் என்னென்னா வந்து பேபி டைப்பர் க்ரீம். இது வந்து என்னோடய டாக்டர் என் பேபிக்கு சஜஸ்ட் பண்ண டைப்பர் க்ரீம். ஸோ இது மாதிரி இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்க பேபிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து ஹாப்பி நாப் அப்படிங்கிற டைப்பர் க்ரீம். எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண க்ரீம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா பேபி சலைன் சொல்யூஷன். ஸோ பேபி நேசல் ட்ராப்ஸ் பிளாக் நோஸ் டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன். எனக்கு இது டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. இது வந்து மேக்ஸ்ட்ராஸ் நேசல் ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இதில் நிறைய சலைன் சொல்யூஷன்லையுமே நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய பேபிக்கு என்னோடய பீடியாட்ரிஷன் சஜஸ்ட் பண்ணது. ஸோ டிஃப்ரெண்ட் மாமிஸ் அவங்கவுங்க பேபிஸ்க்கு என்னென்ன பீடியாட்ரிஷன் சஜஸ்ட் பண்ணாங்களோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது மேக்ஸ்ட்ராஸ் நேசல் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னால் பேபி நேசல் ஆஸ்பிரேட்டர். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் பேபி ஷாப்பில் வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது வந்து பேபி கோல்டு டைம்லலாம் அவங்களுக்கு வந்து அந்த மியூக்கஸ் வந்து வெளியே எடுக்க தெரியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நோஸோட ஹோலில் வச்சுட்டு இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த மியூக்கஸ் எல்லாமே வந்து இது உள்ளே கலெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த டைமில் பேபிஸ்க்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்கனால நமக்கு வந்து நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் வந்து எல்லா பார்ட்டையுமே வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது வந்து இது நான் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஈஸியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் என்னென்னா டோலோ ட்ராப்ஸ் அண்ட் பேராசிட்டமால். ஸோ இதில் எனி ஒன் கேரி பண்ணால் கூட நமக்கு ஓகே தான். நான் வந்து டாக்டர் கொடுக்கும்போது அது அப்படியே நான் மெடிக்கல் கிட்டில் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பேபி வேக்சின் போடுற டைம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து டோலோ ட்ராப்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுவும் எப்போவுமே மெடிக்கல் கிட்டில் வந்து கேரி பண்ணிக்கிறது வந்து நல்ல விஷயம்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வந்து விக்ஸ் பேபி ரப். ஸோ அவங்களோட கோல்டு டைம்லலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம விக்ஸ்லேயே வந்து நமக்கு அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தனியாக இருக்குது. பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் மாதிரி கேப்பில் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து அவங்களோட நெஞ்சில் அந்த மாதிரி கால் பாதத்தில் அப்படிலாம் நம்ம தடவுனோன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்ம வாங்கும்போது பேபிஸ்க்கு அப்படின்னு கேட்டு தான் வாங்கணும். அந்த இதுலேயே நம்மளுக்கு பாக்ஸே நமக்கு போட்டிருக்கும் இது வந்து எந்த மந்த்லேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் வாங்கி யூஸ் பண்ணணும் பேபி ரப். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஐஸ் ஒடிக்கலாம். இது பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ரீசெண்டாக தான் நானுமே எனக்கே இதை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா அவங்க மோஸ்ட்லி அவங்க குளிக்க வச்சதுக்கப்புறம் லேஸாக இதை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அவங்க தலையிலலாம் நம்ம கொஞ்சம் தடவி விட்டோம் அப்படின்னா உடனே வந்து ட்ரை ஆயிரும். ஸோ இது வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்காது, உடனே வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அவங்களுக்கு கோல்டெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம நெஞ்சு பகுதியில் அந்த மாதிரிலாம் தடவி விட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லுமே வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் என்னென்னா வந்து ரீஹைட்ரேஷன் சால்ஸ். ஸோ நம்ம பேபிக்கு வந்து நம்ம லூஸ் மோஷன் டைமில் அதே மாதிரி அவங்களுக்கு வாமிட்டிங் கண்டினியூஸாக இருக்கும் போது அவங்களுக்கு பாடி ஹைட்ரேட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ரீஹைட்ரேஷன் சால்ஸ் இது வந்து ஒரு டைம் டாக்டர் வந்து என் பேபிக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அது வந்து இந்த பாக்ஸ்லேயே இருக்குது. லாஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா பேபி ஃபில்லர். எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்லர் கேரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போலாம் மோஸ்ட்லி ஃபில்லர் வித் கேப் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேப் போட்டு அதை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அது நம்ம மெடிக்கல் கிட் பாக்ஸில் போடும் போது மற்ற ப்ராடக்ட்லாம் போடும் போது நம்மளோட இந்த டிப்லேயோ ஸோ இந்த ஃபில்லர்லேயோ வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே படியாமல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இதை வந்து ஒரு கேப்போ அந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும்.